கரெக்டாக எனக்கு இங்கே வரணும். இந்த இடத்த வந்து இங்கே எனக்கு ஏதாவது நம்ம நம்ம ஏதாவது வெயிட் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அயன் பாக்ஸ் வைக்காதீங்க, வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டிங் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சா உள்ள, இப்போ நான் இந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்டரை மட்டும் ஃபைட்டாக போடுவேன். இன்னும் கொஞ்சம் லென்த்தியான சாரீ, வித் அதிகமாக இருக்க சாரினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், நான் இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டிங். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு இது இங்கே முடியணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இதை வச்சு பார்த்துட்டு இதை எடுத்து இங்கே போட்டுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எகைன் நான் திருப்பி இங்கே வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த பின் வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகணுங்கிறது மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், பட் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கரெக்டாக ப்ராப்பராக இது இந்த பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேயா, இந்த ப்ளீட்டிங் இருக்கு இல்லையா சைடில், இது வந்து உங்களுக்கு மடங்கக்கூடாது. நம்ம இதை ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அப்போ மடங்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்படியே ஒரு 2-3 ஃபோல்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், இப்படி மடக்கி பின் பண்ணலாம். இந்த இடத்த வந்து இங்கே எனக்கு ஏதாவது நம்ம நம்ம ஏதாவது வெயிட் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அயன் பாக்ஸ் வைக்காதீங்க, வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டிங் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சா உள்ள, இப்போ நான் இந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்டரை மட்டும் ஃபைட்டாக போடுவேன். இன்னும் கொஞ்சம் லென்த்தியான சாரீ, வித் அதிகமாக இருக்க சாரினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், நான் இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டிங். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு இது இங்கே முடியணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இதை வச்சு பார்த்துட்டு இதை எடுத்து இங்கே போட்டுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எகைன் நான் திருப்பி இங்கே வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த பின் வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகணுங்கிறது மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், பட் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கரெக்டாக ப்ராப்பராக இது இந்த பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேயா, இந்த ப்ளீட்டிங் இருக்கு இல்லையா சைடில், இது வந்து உங்களுக்கு மடங்கக்கூடாது. நம்ம இதை ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அப்போ மடங்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே,
இது வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி மடக்கி பின் பண்ணலாம். இந்த இடம் வந்து கண்டி கரெக்டா எனக்கு இங்க வரணும். இந்த இடத்த வந்து இங்க எனக்கு ஏதாவது நம்ம ஏதாவது வெயிட் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அயன் பாக்ஸ் வைக்காதீங்க, வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டிங் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சா உள்ள, இப்போ நான் இந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பார்டரை மட்டும் ஃபைட்டாக போடுவோம். இன்னும் கொஞ்சம் லென்த்தியான சாரீ, வித் அதிகமாக இருக்க சாரினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், நான் இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டிங். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு இது முடியணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இதை வச்சு பார்த்துட்டு இதை எடுத்து இங்கே போட்டுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எகெயின் நான் திருப்பி இங்கே வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த பின் வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகணுங்கிறது மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், பட் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கரெக்டாக ப்ராப்பராக இது இந்த பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேயா, இந்த ப்ளீட்டிங் இருக்கு இல்லையா சைடில், இது வந்து உங்களுக்கு மடங்கக்கூடாது. நம்ம இதை ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அப்போ மடங்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்படியே ஒரு 2-3 ஃபோல்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி மடக்கி பின் பண்ணலாம். இந்த இடம் வந்து கண்டி கரெக்டாக எனக்கு இங்கே வரணும். இந்த இடத்த வந்து இங்கே எனக்கு ஏதாவது நம்ம ஏதாவது வெயிட் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அயன் பாக்ஸ் வைக்காதீங்க, வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டிங் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சா உள்ள, இப்போ நான் இந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்டரை மட்டும் ஃபைட்டாக போடுவோம். இன்னும் கொஞ்சம் லென்த்தியான சாரீ, வித் அதிகமாக இருக்க சாரினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், நான் இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டிங். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு இது முடியணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இதை வச்சு பார்த்துட்டு இதை எடுத்து இங்கே போட்டுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எகெயின் நான் திருப்பி இங்கே வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த பின் வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகணுங்கிறது மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், பட் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கரெக்டாக ப்ராப்பராக இது இந்த பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேயா, இந்த ப்ளீட்டிங் இருக்கு இல்லையா சைடில்,
இது வந்து உங்களுக்கு மடங்க கூடாது. நம்ம இத ஃபோல்ட் பண்றோம்ல அப்ப மடங்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணனும். ஓகே. இது வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி மடக்கி பின் பண்ணலாம். ஓகே ஃபைன் குட். ஓகே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க.